மனித புதைகுழி வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதவான் பிரதீபன் முன்னிலையில் அவர்களின் பிரசன்னத்தின் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட எஞ்சிய மனித ஓட்டு தொகுதிகள், அதனோடு எடுக்கப்பட்ட பிற சான்று பொருட்கள் பாரப்படுத்தப்பட்டது. இந்த அகழ்வுப்பணியானது ஒரு வருடங்கள் சில வாரங்கள் நடைபெற்றன. மூன்று கட்டங்களாக நடைபெற்ற இந்த மனித அகழ்வுப்பணியின் போது 52 மண்டை ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதில் அழைக்கப்பட்ட திணைக்களங்கள், பங்கு பெற்றுநர்கள் பலரின் முன்னிலையில் இந்த அகழ்வுப்பணி நடைபெற்றது. அத்தோடு இதற்கான இடைக்கால அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது 94 96 இடைப்பட்ட காலப்பகுதிக்குரிய எச்சங்களாக இருக்கலாம் என்று சொல்லி இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இன்று நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பங்கு பெற்றினரின் அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக பேராசிரியர் ராஜ் சோமா அவர்களின் இறுதி அறிக்கை, ஜேஎம்ஓ வாசுதேவ குழுவினரின் அறிக்கை, அதில் இறப்புக்கான காரணம் பால், வயது, உயரம் போன்ற விடயங்கள் போன்ற பலப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அத்தோடு இதில் பங்கு பெற்றின காணாப்புணர் அலுவலக அதிகாரிகளின் அறிக்கை, கொக்கு தொடுவாய் கிராம சேவையாளரின் அறிக்கை, கொக்குளார் போலீசாரின் அறிக்கை, அத்தோடு சோகோ போலீசாரின் வரைபடங்கள், போட்டோக்கள், அதன் விவரங்கள் போன்ற அடங்கிய அறிக்கைகள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இது போன்ற அறிக்கைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்ற பிறகு ஒட்டுமொத்த அறிக்கைகளை வைத்து ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்று கௌரவம் என்று கவனத்தை கொண்டு வந்திருந்தோம். அதன்படி இந்த வழக்கு மீண்டும் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் அழைக்கப்பட இருக்கின்றது. இந்த புதைகுழியை முற்றுமுழுதாக மூடுவதற்கு காணாப்போனோர் அலுவலக பிரதிநிதிகள் பிரசன்னத்தில் இந்த அகழ்வுப்பணி மூடுவதற்காக இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் நீதிமன்றத்திற்கு கவனத்தை கொண்டு வந்தோம். இது சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக இந்த புதைகுழி மூடப்பட வேண்டும் என்று, அத்தோடு இதில் பங்கு பெற்றியவர்கள் என்ற அடிப்படையில் இது தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களின் உடலங்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அதிலும் கூடுதலாக பெண் போராளிகளின் உடல்கள் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்த 52 மனித உடலங்களில். அத்தோடு அதிகமானவர்களின் உடல்களில் துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதோடு புலிகளுக்குள்ளும் துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்திருக்கின்றன. அதைவிட பிற பல பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காப்பலில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஆடைகள் கிழிக்கப்பட்டு அகற்றப்பட்டிருந்ததை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இங்கு ஒரு வன்முறை, துஷ்பிரயோகம், மனித உரிமை மீறல் நடந்தது என்று அப்பட்டமாக எங்களுக்கு தெரிகின்றது. இந்த அறிக்கைகள், ஒட்டுமொத்த அறிக்கைகள் வந்ததை பிற்பாடுதான் இது சம்பந்தமான உண்மை துலங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். காணா போனோர் சார்பில் தொடர்ந்து நாங்கள் இந்த வழக்குகளில் ஆஜராகி கொண்டிருப்போம். பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பான சட்டத்தரணி என்ற வகையில் இந்த அகழ்வு பணிகள் நேர்த்தியான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது என நீங்கள் கருதுகிறீர்களா? நாங்கள் திரும்ப திரும்ப கூறி வந்தோம். சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெற வேண்டும் என்று எங்கண்ட பங்கு பெற்றுதல்கள் இருந்தது. சர்வதேச நியமனங்கள் அதிகமாக பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப வசதிகள், சர்வதேச முறைகள் இலங்கையில் இதுவரை இல்லை என்றது நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த காணாப்போன உறவினர்களின் டிஎன்ஏ சேவண்ணினும் வைக்கப்படவில்லை. அவ்வாறான பிரச்சனைகள், அவ்வாறான பல குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதுகளை நிவர்த்தி செய்துதான் இந்த அறிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதில் முனைப்பாக இருக்கிறோம். இறுதி அறிக்கை பக்கச்சார்பின்றி தரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு? இது நீதிமன்ற கௌரவ நீதிபதி அவர்களின் முன்னிலையில் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய அறிக்கைகளை வைத்துக்கொண்டு அது சம்பந்தமான இறுதி முடிவு, தொழில்நுட்ப உதவிகள் சர்வதேச தரத்திலையும் சர்வதேச நிபுணர்களின் பிரசன்னத்திலும் நிகழ வேண்டும். அவர்களிடம் அதனை காண்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக விசாரணை செய்துதான் அது சம்பந்தமாக நாங்கள் கூற முடியும். அறிக்கைகளின் பிற்பாடு அது சர்வதேச நியம் அந்த அறிக்கைகளில் அவர்கள் அவர்களுக்கான விவரங்களை தாக்கல் செய்வார்கள். அதை வைத்து கொண்டு தான் நாங்கள் சர்வதேச முறை
எங்களுக்கு அமைவாக இந்த அறிக்கைகள் வந்ததாண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது அந்தந்த எக்ஸ்பர்ட் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களும் அது சம்பந்தமாக கூற முடியும். இது ஒரு மருத்துவ ஒரு ஆர்க்கியாலஜி சம்பந்தப்பட்ட விடயங்கள் இது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மேலும் தகவல்கள் சிலவும் வெளியாகியுள்ளது, இது சம்பந்தமாக உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேண்டுகைகளை முன்வைக்க இருக்கிறீங்களா? ஆம், இலங்கையில உங்களுக்கு தெரியும், இறுதி யுத்தம் நடைபெற்ற பிற்பாடு கல உயிர்கள் காணாமல் போய் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை இலங்கையில் 56 மனித சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு கொக்குத்தொடுவாய் புதைகுழியோடு 21 மனித புதைகுழி ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவ்வாறான புதைகுழிகள் இல்லை என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. அவ்வாறான விடயங்கள் வரும்போது இந்த அனுபவங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனுபவங்களை வைத்து கொண்டு தொடர்ந்து அவ்வாறான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. இந்த புதைகுழி கிடங்குக்கு அருகில் தோண்டி பார்ப்பதற்கான வேண்டுகைகள் உங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சொன்னாங்கள் சர்வதேச நியமனங்கள் செய்யப்பட வேண்டும், அது இறுதி ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். இந்த காவல் பரிசோதனைக்கு இந்த எலும்பு போல அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் முன்வைக்க இருக்கிறீங்க? இதுவரை நாங்கள் அவ்வாறு முன்வைக்கவில்லை. கார்பன் பரிசோதனை என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டை குறித்து நிற்பதில்லை, அது ஒரு ரேஞ்ச் என்று சொல்வோம். அதாவது இத்தனையாம் ஆண்டிலிருந்து இத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லி 10, 20, 30 வருடங்களைத்தான் சொல்லியிருக்கும். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு காணா போன உறவுகள் 2009 கையளிக்கப்பட்டவர்கள் தான் இதுக்கு இருக்கலாம் என்று சொல்லி சத்திய கடதாசியை அணைத்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படியானதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பரிசோதனை செய்யும் போது எங்களுக்கு துல்லியமான முடிவுகள் கிடைக்காதபடியால் அதுக்கு போவதா இல்லையா என்றது நாங்கள் மக்களோடு கூடி உரிய விற்பனர்களோடு சேர்ந்து தான் அதுக்கு முடிவுக்கு வர முடியும். நாங்கள் அது சம்பந்தமாக இது வரும் நாட்களில் அந்த நீதிமன்றங்களை நாங்கள் அதுக்கான அறிக்கையில் சமர்ப்பிக்கிறோம். இந்த பகுதி முற்றுமுதா 24 வரைக்கும் ராணுவ கட்டப்பட்டு